பெறுவதற்கு இத்தகைய தகுதி நாம் கேட்டிருக்கின்றோம் என்று கூறினால் உங்களுக்கு வந்து இன்னும் சில உலகங்களுக்கு சொல்ல வேண்டும். என்ன அவரை கேட்டால், ஒரு சமையல் நான் வந்து அப்போ வந்து காலேஜில் படிச்சுட்டே இருக்கேன், மூன்றாவது வருடம் தான் கடைசி ஃபைனல் இயர். அப்போ காந்தி செல்வ கோச் பலக்காடு மக்கள் தலைப்பு என்னன்னு சொன்னால், மந்திர ஒளிகளுக்கு சக்தி உண்டா இல்லையான்னு தான் கேட்குது இந்த பலக்காடு மக்கள். முதல் ரவுண்டில் வந்து இந்த அப்பர் சுந்தரம் மாணிக்கவாசகம் வந்து நூற்றி இருக்கிறத மந்திரங்களாக சொன்னால் அது படிக்க இது பண்ணி கேட்குறேன். அடுத்து வந்தாங்கன்னு யார் வந்தாங்கன்னா இந்த இது பெரியார் கட்சின்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஏ மந்திர உடைய சக்தி உண்டுன்னு சொன்னால் டெய்லி பூஜாரி வந்து கோயிலில் மந்திரம் சொல்கிறார், வந்து கோடிக்கணக்காக அது கொட்டுதோ வந்து அவருக்கு வியாதி வியாதியெல்லாம் வந்து தான் இருக்குது மந்திரத்துக்கு என்ன சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். மூன்றாவது கோஷி வந்து என்னுடைய தலைவர் வந்து நான் ஏன் வந்து எனக்கு ராமகிருஷ்ணன் என்ன கேட்டு நான் சொன்னேன், மந்திர மொழிகளுக்கு சக்தி கிடையாது என்று எனக்கு முன்னாடி பேசிய சகோதரர்கள் மிக அருமையாக கூறினார்கள். கோயிலில் அன்றாடம் ஓதிக்கொண்டே பொதுவார்களுக்கு அவர்கள் நோய் வருகின்றது, கோடிக்கணக்கில் பணம் பெற்றவர்கள் என்று கூறினார்கள். அவர்களுக்கு ஒரு கேள்வி, நான் உங்களுக்கு வேண்டிய ஒரு அன்பர், மிகவும் நெருங்கிய அன்பர், நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்தை உங்கள் மேல் சாட்டி உங்கள் மீது குற்றம் கூறினார் என்று வைத்துக்கொண்டால் அதாவது பொய்யான குற்றச்சாட்டு உங்கள் மீது விட்டார் என்று சொன்னால் அன்றைய இரவு முழு துக்கம் வராமல் நிற்கின்றது. ஆனால் அன்றைய இரவு அவர் அதே பானம் அதே காப்பீடு அதே உணவு அறிந்திருக்கின்றார். எப்படி அவருக்கு இரவு முழு துக்கம் வராமல் நிற்கின்றது? செய்யாத ஒரு குற்றத்தை பொய் குற்றச்சாட்டை அவர் மேல் செய்திருக்கு பல முன்னில் அவரை பெற்றவர் வந்து இரவு முழுவதும் அதையும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இரவு முழு தூக்கம் வராமல் இருக்கின்றோம் என்ன காரணம் கேட்டேன். இங்கே இந்த வழக்காடு மாற்றத்தால் உட்கார்ந்து அவரே என்னை பார்த்தார். இது ரெண்டாவது ஒன்று நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். அப்புறம் பின்னாடி வந்தவங்கன்னா சரியா பௌத்தறிவாளர்கள் சொல்லக்கூடிய அந்த பெரியார் கட்சிக்காரன் கூட அவங்க சரியாக சொல்ல தெரியாது எல்லாருமே நீங்களும் சொல்லியிருக்காரு என்ன விளக்கம். அப்போ நான் சொன்னேன், இட்டு தானே என்னையாக தான் வெறும் ஒரு சொல்லு சரி அது பொம்பளை இருந்தால் வளைகிறதுன்னு சொன்னேன். இல்லாட்டி ஈட்டி குழாய் கொண்டா மனசு சுற்றிட்டார் அவங்க எங்கே கூட தூங்காமல் இருக்குது அதுவும் கிடையாது. இட்டு தண்டு எங்கே இருந்தால் ஆரம்பிச்சு சொல்லுவோம், இட்டுதல் எங்கே இருந்தால் ஆரம்பிச்சு நீங்க என்ன சொல்றீங்க? ஒன்றுக்கு மட்டும் சக்தி இருக்கு, உனக்கு சக்தி கிடையாதா சொல்றேன். தூக்கம் வராமல் இருக்கின்ற அளவு நான் திட்டுதல் என்று சொல்ல செயல்படுதுன்னு சொன்னால் மந்திரத்துக்கு அந்த சக்தி இருக்கு, அது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒளியலையாக செலுத்தினால் அதே சக்தி கிடைக்கும்னு சொன்னேன். அது பயங்கரமாக கேட்டது, அது புரியானா இது புரியாதுன்னு சொன்னேன். அப்போல்லாம் அரைப்பெரும் தொழில் மகாபாரதாக தான் அங்கே நினைத்தது. அதனால் சங்கராம் தந்தத்துக்கு கேள்வி சொல்லிட்டாங்க அரைப்பெரும் தோழியாக. அப்போ சங்கரம் தந்தை கிடையாது. அப்போ அந்த நேரம் சங்கரம் தான் இது வந்து ஆன்மீக பெருந்த சங்கரம். அதனால வந்து உங்களுக்கும் சொல்லுறேன், மந்திர ஒளிகளுக்கு வந்து சக்தி உண்டு, அருள் பெரும் ஜோதி மாமந்திரத்துக்கு சக்தி உண்டு. இதுக்கு இவ்வளவு இயற்கை உண்மை விளக்கம் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அதனால் வந்து அருள் விளக்கம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனில் நீங்கள் அருள் பெரும் ஜோதியை தினமும் பாவித்து எப்படி சொல்லணும்னா, சும்மா கடலுக்கு எல்லாரும் சுட்டதோடு கோயந்தா போட்டு சொல்லி சபதம் போட்டு சாப்பிட்டு போறதுன்னு கிடையாது. எப்படி சொல்லணும்னு சொன்னால், மூச்சுவோடு இணைந்து சுவாச கலையோடு இருக்கணும். இப்போ வந்து அருப்பெரும் ஜோதி 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 சில பேர் சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வாய் அவர் கேட்பீங்க கூட அருப்பெரும் ஜோதி நல்லா முக்கியம் கேட்க சொல்லுது. நீயும் சொல்கிற யாருக்கு முக்கியம்னு கேட்டால் என்ன அர்த்தம் சொல்லுங்க, யாருக்கு யாருக்கு பசுமாடு பொய் சொல்லாம இருக்கு, உண்மையே அது அமைதியா இருக்கு. அதுக்கு முக்தியா மனுஷனுக்கு முக்தியா? இவரும் மனுஷனுக்கு தான் முக்தி இருக்கு. மனிதனால தான்
பார்த்து செய்யும் இறைவனுக்காக நீ அடைய வேண்டும் என்றால் இறைவனை அடைய வேண்டும் மனித பிரேமி இருப்பான் ஞாபகம் வச்சுக்கிறேன் விலங்குகள் அதனால தான் அடைய முடியாது ஜோதி அருள் பெரும் ஜோதி பெரும் அருணை அருள் பெரும் ஜோதி இங்கே அனுப்பி சொல்லணும் எல்லாரையும் வந்து இழுத்து சொல்லுங்க பாப்பா அனுப்பி நிறைய சொல்லணும் சார் அருள் பெரும் மக்கள் பொன்போ
கையில் நான் உமக்கே உறவ நன்றி பகைவரே உங்களே உலகின் உற்ற மொழி உரைக்கின்றே கற்றவரும் கல்லாரும் அறிந்திட காண்கிறதே கற்றவரும் கல்லாரும் அறிந்திட காண்கிறதே கரணமெல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மரமும் கரணமெல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மரமும் உற்ற ஒளி சற்று மீது சம்பதியார் என்பதத்தான் உனது கண்மதமோ மன்மதமோ கண்மதமோ சற்று மீதை சம்பதியார் என்பதான் உனது கண்மதமோ மன்மதமோ அறியே இட்டதனை தடுத்திட என்னோடு சேர்ந்திடும் மீன் இட்டைதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடும் மீன் என்பார்க்கும் நிறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே என்பார்க்கும் நிறப்பொழிக்கும் சன்மார்க்கும் தானே என்ற மொழி உழைக்கின்றேன் பொறுமையில் தான் உமக்கே நன்றி பகைவரே உள்ள உலகே உற்ற மொழி உழைக்கின்றேன் உற்ற மொழி உழைக்கின்றேன் உற்ற மொழி உழைக்கின்றேன் உழைக்கின்றேன் ஆளுமுதே அருள் நிறைவே அருள் வடிவே பொருளே அருளமுதே அருள் நிறைவே அருள் வடிவே பொருளே அருளமுதே அருள் நிறைவே அருள் வடிவே பொருளே இருகளில் உளமுழுவும் இடக்கூடே பதியே என் அறிவே என் உயிரே எனக்கே உறவே பருகறிந்து மாமணியே மாற்றறியா கொள்வே மந்திலரும் புரிகிறே மனவாழா எனக்கே அருள் சுடரே அருள் சோழி சிவமே அருள் ராமுதே